வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தினகரன். ஆரம்பத்தி பார்க்க போனோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகி தான் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர்னு சொல்லலாம் இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். ஸோ இவர்னா சொல்லியிருந்தார் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக எல்லாமே தனித்து போட்டு இடக்கூடிய வலிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாஜக கழட்டி விட போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வாய்ஸா இல்லை எடப்பாடியோட எண்ணமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உத்து நோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாஜக அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது. நம்ம திரும்பி நேற்று தான் பார்த்திங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரியில் அதில் பார்த்திங்கன்னா ஊழல் இருந்திருக்கதா பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 4500 கோடி ஊழல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஸோ ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஸோ முன்னாள் அமைச்சர்களில் ஒரு சில பேர் குங்குமண்டலத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க பாஜக எதிர்த்துக்க வேணாம் நம்ம பாஜக வந்து அனுசரித்தே போகலாம் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தங்கமணி சிபி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சிக்கியிருந்தார்ல அவர். ஸோ அவர்லாங்கெல்லாம் அப்படி சொல்கிறது இந்த சைடில் பார்த்திங்கன்னா டி ஜெயக்குமார் கேபி முனுசாமி சிவி சண்முகம்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ முரண்படான பார்த்திங்கன்னா கருத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ நம்மளால் சொல்ல முடியும் ஈஸியாக பாஜக விட்டு வந்து எடப்பாடி வழங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என்னென்ன பார்த்திங்கன்னா வழக்குனால தான் வழக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி தான் தருது. அப்போ பாஜக சப்போர்ட் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் இடையே பார்த்திங்கன்னா ஒரு மோதல் இருக்குது. ஸோ காங்கிரஸோட பார்த்திங்கன்னா எப்போனா கூட்டணியில் வந்து முறிச்சுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுக இருக்கதா சொல்கிறாங்க. அவர் நீங்கள் அந்த இடத்துல யோசிப்பீங்க காங்கிரஸோட பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சுருமோன்னு சொல்லிட்டு அப்படியும் வைக்க முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிமுகலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஊழல் வழக்குகள் தான் பார்த்திங்கன்னா பெரிய தாண்டவமானது. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது அது கூட்டிங்க வந்து பாஜக வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் சேர்ந்த ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க. எதனால பார்த்திங்கன்னா டிடி தினகரனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கான மனிதன் தான் டிடி தினகரன் தான். எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இருக்குன்னா நம்ம தெரியும் இரட்டை இலை அதிமுக தான். ஸோ புதிய கட்சி ஆரம்பித்தா அந்தளவுக்கு ஓட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடிக்கெலாம் அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக ஸோ இந்த சூழ்நிலை தான் உருவாகும். எடப்பாடி பழனிசாமி வந்து விம் பிடிச்சா அந்த மாதிரி கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடியோட ஐடி டீம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பொருளை கலப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இபிஎஸ்னிக்கு 26 சீட்டு பாஜக வந்து 13 சீட் 10 சீட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பாஜக போட்டிவிடும். மித்த 3 சீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஓபிஎஸ்க்கான் இன்னொன்று பார்த்திங்கன்னா டிடி தினகரனுக்கான் இன்னொன்று பிரேம்லதா விஜயனுக்கான். அவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா தாமரை சின்னத்துலாம் போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது உண்மையான தகவல் கிடையாது. நம்ம தெரியும் அமமுக வந்து சொற்ப கட்சி கிடையாது. கொஞ்சம் இப்போ வாக்குங்கெல்லாம் நல்லா இருக்க ஒரு கட்சி. ஸோ 3 சீட்டாச்சும் கேட்பாங்க. ஸோ அதை விட்டு 1 சீட்டு அதுவும் தாமரையில் தான் நிற்கணும்னா அவர் ஒத்துக்க மாட்டார் டிடி தினகரன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் 1 சீட்டு கொடுத்து அவங்க சிம்பிள் என்றால் அது பார்த்திங்கன்னா பின்னடைவு. அவங்க ஆதரவாளரே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மதிப்பு இருக்காது. எல்லாருமே திமுக பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முடியெல்லாம் ஓபிஎஸ் எடுக்க மாட்டார். அதிமுகவில் தான் போய் எதுனாலும் பண்ணுவார் ஒன்றிணைந்த அதிமுக. ஏன்னா இன்னொரு பேச்சும் போயிட்டுருக்கு வழக்கு பார்த்திங்கன்னா யார் ஜெயித்தாலும் சரி ஓபிஎஸ் தான் கட்சி ஓபிஎஸ் இல்லாத கட்சி அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டும் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதிமுக சிம்பிள் அதிமுகனா ஓபிஎஸ் தான் சூழ்நிலை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.